ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் பார்க்கல, ரொம்ப சந்தோஷம். ஸோ வீடெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம், ஒரு ஷார்ட்கட்டில் தான் போகிறோம். அந்த இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஷாம் போய் பிக் பண்ணிட்டு அந்த அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நம்ம ரிட்டர்ன் வந்து கேரளாவில் தான் போக போகிறோம். அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1800 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். போயிட்டு அப்படியே ஒரு 3 டேஸ் ட்ரிப் மாதிரி தாங்க இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு 3 டேஸ் ட்ரிப் போக போகிறோம். அண்ட் எப்படி இருக்க போகுதுங்கிற ஐடியாவே இல்லை. ஸோ ப்ரீ பிளான்லாம் எதுவுமே பண்ணல, எல்லாமே ட்ரெஸ் மட்டும் நான் செட் எடுத்துகிட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் கேம் எடுத்துருக்கோம் முக்கியமாக, இந்த தடவை எங்கேயாச்சும் மறந்துடுவோம்னு ஒரு பயம் மட்டும் இருக்குது, அதை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். சரி, மற்றபடி எல்லாம் எந்த இதுவும் இல்லை, ஃபன்னாக தான் போவோம். அண்ட் சேனல் கேரம் புதுசாக பார்த்தீங்கன்னா இதான் நம்ம சேனல், நம்ம ஒரு ட்ராவல்லாக் மோட்டோவ்லாக் அண்ட் பைக்கில் ரிட்டர்னாக கன்ஃபார்ம் போடுவோம். சரி, உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் நைட்டெல்லாம் பயங்கரமாக நம்ம வாங்க, எனக்கே டவுட் ஆயிடுச்சு என்ன இன்றைக்கி போவோமா மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி. எப்படி இருந்தாலும் போயிடலாங்க கன்ஃபார்ம் தான், பட் ஆனால் மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் டஃபாக இருக்கும்ல. அண்ட் வெதரும் பார்த்தீங்கன்னா மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை கேம் எடுத்திருக்கேன். அண்ட் அதை சேஃபாக கொண்டு போய்ட்டு தாங்க இருக்குது. நமக்கு மட்டும் என்னமோ எல்லா நாளும் வீக்கெண்ட் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிரேக்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபன்னாக தான் போகணும். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு போயிடுவோம். நாளைக்கு இருந்துட்டு ஒரு 3 டேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோவாங்கிறது எக்ஸாக்டாக சொல்லலை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். சரி, 1000 சொன்னால் ரொம்ப பயந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு பெருசாக நான் சொல்லலை. ஸோ நம்ம வந்து மேங்களூர் தான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஒன்ஸ் நம்ம கோவா ரீச் ஆகிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அண்ட் தம்பிக்கெல்லாம் தெரியும் கோவா தான் சொல்லி சொல்லியிருக்கேன். ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் டேங்க் ஃபுல் பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா வந்து இங்கே விட 5 ரூபா விலை ஜாஸ்திங்க. இங்கே வந்து 103, அங்கே வந்து 189 வருது. ஸோ நம்ம இங்கே ஒரு டைம் வந்து 500க்கு போட்டால் கூட போதும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம மாஹியை போயிட்டோம்னா மாஹியில் வந்து பெட்ரோல் ப்ரைஸ் வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது 93 மாதிரி காமிச்சது. மாஹியில் போயிட்டு ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ட்ரூஸ் இந்த வண்டிக்கெலாம் ஸ்பேர்ஸ் கிடைக்குது, அவைலபிலிட்டி இருக்கா? அண்ட் பக்கத்துலேயே வந்துட்டோம். அண்ட் நான் வெளியே தான் ப்ரோ இருக்கேன், நீங்கள் வாங்க. நானும் வீட்டில் மேங்களூர் தான் சொல்லி வச்சுருக்கேன். வாங்க ப்ரோ, வாங்க வாங்க போய்க்கலாம் வாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தாங்க இருக்காங்க. நானும் வீட்டில் வந்து மேங்களூர் தான் சொல்லியிருக்கேன். கடைசியில் இவரும் வீட்டில் மேங்களூர் தான் சொல்லியிருக்காப்புல. ஸோ பெரிய லக்கேஜில் இல்லாத மாதிரி தான் இருக்குது, உள்ள கேம் மட்டும் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சுங்க. ஆள் ஷாம் வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கரெக்டாக இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 750 கிலோமீட்டருக்கு எக்ஸாக்டாக குஷன் மாதிரி தான் ப்ரோ இருக்கும். ஒரு 50 கிலோமீட்டர் தானே வெறுத்துருவீங்க. இப்போ நம்ம போகிறோம்ல ப்ரோ, அது நைட் டிரைவ் வந்து சேஃப்டியே கிடையாது, ரோடும் சரி இடமும் சரி ப்ரோ. நம்ம வந்து பெங்களூர் வழியாக போகாமல் இப்போ கேரளா வழியாக போயிடலாங்க. அண்ட் வரும்போது வந்து மேபி வந்து நம்ம பெங்களூர் ரோட்டில் பிடிச்சிக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கோம்? 44 கிலோமீட்டர் போயிருக்கோம் அது வரைக்கும். ஸோ ஃபியூயல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். தெரியல ப்ரோ, லிட்டருக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒன்றும் தெரியல, பார்த்துக்கலாம். ஹைவேல மைலேஜ் கிடைக்கும் ப்ரோ, ஷார்ட் டைமாக நம்ம சிட்டிக்கு ஓட்டினா தான் மைலேஜ் இருக்காது. 1 செகண்ட் பைக் ஸ்லோ பண்ணால் அப்படியே ஹீட் அடிக்குது ப்ரோ. ஸோ எக்ஸாக்டாக ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் போனோம். அண்ட் பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே ஹைவே பிடிச்சாச்சு. ஒன் பாலக்காடு போயிட்டு மேப் போட்டுக்கலாங்க, அந்த சைட் போயிட்டு. அது வரைக்கும் மேப் எதுவும் தேவைப்படாது. வெயில் அப்படியே பயங்கரமாக அடிக்குது. மேபி ஈவினிங் டைமில் மழை வரும்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க மேப்பில் எல்லாம். அதுக்குள்ளே நம்ம வந்து மாஹி ரீச் ஆகிட்டோம்னா அங்கே போயிட்டு நம்ம பிரேக் எடுத்து கூட போய்க்கலாம், பார்த்துக்கலாம். பாலக்காடு வந்து இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் போகணும். செம்ம வியூங்க, அந்த எனர்ஜி எல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியலை. இப்போ பயங்கர ஹைப்பராக இருக்குது போகிறக்கு. அண்ட் நிறைய பிரேக் எடுத்துகிட்டு போனோம்னா அவன் பெருசாக டயர்ட் ஆகாது. ஸோ டயர்ட் ஆகாமல் போய்க்கலாம். ஸோ இட்ஸ் பீன் லைக் 115 ஆயிடுச்சுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பாலக்காடு வந்து நம்ம ரீச் ஆகல. அண்ட் பாலக்காடில் போயிட்டு ஒரு ஏதாச்சும் ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். அண்ட் நம்ம போலீஸை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா கோப்ரோ வந்து கேரளாவில் வந்து அஃபிஷியலாக பேன் பண்ணியிருக்காங்களான்னு தெரில, பட் நான் வந்து ஹெல்மெட்டில் வந்து போடக்கூடாது. பார்க்கலாம், ஏன்னா கோப்ரோவோட மவுண்ட் வந்து அப்படியே நான் வந்து எம்சிஎல் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்படியே கல்ண்டு வந்துருச்சுங்க. அண்ட் திரும்பி வந்து திரும்பி எம்சியில் தான் ஓட்ட ஒட்டியிருக்கேன். அது கொஞ்சம் வந்து கல்ண்டு ஆகாமல் தான் சரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிசிப்ளின்ங்க. சிட்டிக்குள்ளெல்லாம் சரி, எந்த டிராஃபிக்னாலும் ஒருத்தர் கூட வந்து உங்களுக்கு சிக்னல் பிரேக் பண்ணிட்டு போகிறதோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அண்ட் செம்மையாக ஃபாலோ பண்ணுறாங்க ரூல்ஸ் எல்லாமே கேரளாவில். அது ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு கேரளாவில். அண்ட் ஏதாச்சும் நல்ல விஷயம்னா அதை டக்குனு வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அது வந்து கண்டிப்பாக பாராட்டே ஆகணும். க்ளீனாக இருக்கிறதும் சரி,
உங்களுக்கு வந்து ரூல் ஃபாலோ பண்ணுறதும் சரி உண்மையாகவே வந்து சூப்பர் தான் ப்ரோ. இந்த ரோட்டில் கடைசி எப்போ வந்தோம் தெரியுமா, நாம் ஒரு கரிஸ்மா வாங்க போனோம் தெரியுமா, அப்போ வந்தது இந்த ரோட்டில். எதோ ஒன்று சொல்லுங்க ப்ரோ, இதாக இருந்தாலும் ஓகே தான். நல்லா இருக்கு ப்ரோ. அப்படியா, சரி ஓகேண்ணா பார்ப்போம். வரும்போது பெங்களூர் போவோம் இல்லை இப்படியே வருவோம். ஓகேண்ணா, உங்கள் பேர்? ஓகேண்ணா. இது வரைக்கும் சொல்லிட்டோம் 87 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் மேப் எதுவும் போடலங்க, சூவாக வந்து மாலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக நம்ம வந்து அங்கேருந்து அங்கேயும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பலாம். நம்ம ஹைவேல தான் போயிட்டு இருக்கோம். நிறையா வந்து சுத்தமாக நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க ஹைவேலாம். த்ரூ அவுட்டாக நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக மாகி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுக்கலாம். மேபி ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வியூ சூப்பராக இருக்குங்க. நிறையா பேர் வந்து விஷ் பண்ணுற கால் பண்ணாங்க, கொஞ்சம் பேர்கிட்டலாம் ஃபோனில் பேசினேன். ஸோ என்னடா பர்த்டே அன்னைக்கு கோவான்னு பார்த்தீங்கன்னா, சரி வீட்லேயே இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே கிளம்புனேன். அண்ட் வீடியோவும் வந்து போடல. சரி ஓகே, சூப்பராக இருக்குங்க இந்த வியூ வந்து. மகேந்திரா, இதே வந்து நம்ம ஊர் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த ரோடு வந்து இன்னும் 2 சைடில் தூக்கியிருப்பாங்க. அண்ட் பயங்கர இதாக இருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஹைவேயில் போகிற மாதிரியே இல்லை. ஸோ வழி மாதிரி போயிட்டோம். ஸோ பசங்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மந்த் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா December 30 அப்படிங்கிற வந்து ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நானும் ஓகே தான் சொல்லியிருந்தேன். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே சொல்லலை, நான் பல கிளம்பி போயிட்டுருக்கேன். நான் என்ன பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரிலங்க. ரூமெல்லாம் எதுவும் புக் பண்ணவே இல்லை. போயிட்டு பார்த்துக்கலாம். என்னன்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, நார்த் கோவாவில் வந்து நான் கேட்ட வரைக்கும் நார்த் கோவாவில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் இன்னும் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் பாகாலெலாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம காஸ்ட்லியாக இருக்கும் மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க. அண்ட் கிளைமேட் வந்து அப்படியே சேஞ்சஸ் இருக்குங்க. அப்படியே வந்து மைல்டாக வெயிலெலாம் போயிடுச்சு. இந்த சில்னஸாக தான் இருக்குது. அண்ட் சீக்கிரமாக நம்ம ஓரளவுக்கு மாகே ரீச் ஆகிட்டோம்னா அங்கேருந்து வந்து பொறுமையாக போய்க்கலாம். அண்ட் நிறையா பிரேக் எடுத்துகிட்டு போகிறோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூலாக இருக்குது. கிளைமேட் தான் சான்ஸே இல்லை. அண்ட் நம்மக்கிட்ட லேப்டாப்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ வந்து மெமரி கார்டு ஃபுல் ஆச்சுன்னா ஒன்று மெமரி கார்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 128 GB கார் ஒன்று தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு 50-60 கிலோமீட்டர் நம்ம சுற்றி போகிறோம்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்லைங்க, மாகி வந்து நல்லாயிருக்கும். அண்ட் பீச் போயிட்டு நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அங்கே போயிட்டு. அண்ட் மேபி ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து இருக்கலாம், பார்த்துக்கலாம். அண்ட் ரோடு வந்து கேரளா வழியாக போனால் அப்போவே சொன்னாங்க. கேரளா அப்பா கிளைமேட் வந்து ஓரளவுக்கு சில்லாக இருக்கிறதுனால பைக்கில் இன்ஜின் பெரிய ஹீட் வரல. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அனல் அடிச்சிருக்கும். ரைட் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகிருக்கும். அண்ட் இது வரைக்கும் ஹீட் எதுவுமே வரலங்க ப்ரோ. ஸ்ட்ரைட் தானே ப்ரோ? ஸ்ட்ரைட் தானே. கேரளா உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லைங்க. ஃபுல்லாக வயல் கிணறு. நம்ம இந்த தடவை அது கேமரா யூஸ் பண்ணலாம். ஷூட்டுக்கு எப்போ எடுத்துகிட்டு போனாலும் சரி, ட்ராவலிங்கில் கேம் கொண்டு போனால் பெருசாக யூஸ் பண்ணுறதே இல்லை. பட் இந்த தடவை வந்து ஒரு 4 டேஸ் ட்ரிப் ஆனாலும் பரவாயில்ல, என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஒரு வேலையாக வந்து லஞ்செல்லாம் முடிச்சு அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ வரதை ட்ரை ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹீட் ஆயிடுச்சு. அண்ட் என்னடா வந்து ரோடு வந்து சூப்பராகவே போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே தான் வந்து ரோடு சேர்ந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம ஊர் ரோட்டை விட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 6:30 ரீச் ஆகிற மாதிரி போட்டிருக்கு. அண்ட் நம்ம பிரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8:00 ஆயிரும்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே போயிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. அதனால் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு 70 ரீச் ஆகிறதே வந்து பெரிய விஷயமாக தான் இருக்குது ப்ரோ. பின்னாடி உட்காந்து பழக்கமே இல்லை.
ஸோ நான் அப்படியே வந்து பில்லியன் ஆகிட்டேன். ஸோ இன்னொரு 130 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். அண்ட் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி உட்காந்து எனக்கு செம பயம், வண்டி வந்து அலட்டி விட்டுருவேன். ஸோ அதனால் வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணியே பழக்கமாயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம தொடர்ந்து ட்ரைவ் பண்ணோம்னா டயர்ட் ஆக்கிட்டுரும், வந்து அப்படியே பில்லியனாக போயிட வேண்டியதான். இங்கே பட்டுருச்சு பெயிண்ட் ப்ரோ, வீங்கியிருக்கா? வீங்கியிருக்கா? நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ப்ரோ, நீங்கள் பார்த்தீங்களா? அந்த பாட்டில் வந்துட்டாங்க, அசால்ட்டாக வந்துட்டாங்க. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. உன் பேரு? இங்கே இப்போ மாகி. அப்படியா? உக்கடமா? இவர் உக்கடம் பக்கத்தில் தான். சரி பாப்போம் ப்ரோ. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு சம்பவம் ஆகிப்போச்சுங்க. ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டுருந்தோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையனாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். போயிட்டு இருந்த காரு சடனாக வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருந்தோம். சடனாக ஒரு காருக்காரங்க அப்படியே வந்து ரோட் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துட்டாங்க. அண்ட் நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் கட் பண்ணது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விலகலைங்க. ஜஸ்ட் வந்து அவங்க வண்டியில் பம்பிட்டு அப்படியே நிறுத்திட்டோம். ஆனால் நம்ம பம்பர் காலி, வண்டி கரெக்டாக டயரில் பட்டுச்சுட்டு ஃப்ரண்ட் பம்பர் காலி ஆயிடுச்சு. சிசிடிவி எதுவும் ஒர்க் ஆகலை. சரி என்ன பேசுகிறதுன்னு சொல்லிட்டு அவன் ஒன்றும் ஆகலை. சரி அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே பயங்கரமான மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஜிம்முக்கு போன இடம்னால பரவாயில்லையா ப்ரோ? வழி ஆகுது அவனையும் ஜாஸ்தி ஆச்சுன்னா சொல்லுங்க ப்ரோ, ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிடலாம் ப்ரோ. ஏதோ நான் போனால் போட்டும், இதோட போச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து பயங்கர சில்லுன்னு ஆயிடுச்சு, மழையும் வேற. நீங்கள் பாருங்க பயங்கரமான மழையாக இருக்கும் போல. ஆஹா, அது கூட கஷ்டமாக இல்லை, மழை வந்ததுனா தான் ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். பாருங்க தண்ணி போயிட்டு இருக்கிறது. சரியான டிராஃபிக் கேஸ் போகவே முடியல. அண்ட் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல பார்த்துட்டேன், கண்டினியூவாக ஆக்சிடென்ட் வேறு ஆயிருக்கு நிறைய இடத்துல. அண்ட் நம்மளுக்கே வந்து சம்பவம் ஆயிடுச்சு. One eternity later. நம்ம ஒரு பிளான் பண்ணால் அது ஒரு பிளான் ஆகுது. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12 hours கழிச்சு கூப்பிட்ற ஆன் பண்ணியிருக்கோம். அண்ட் நைட் பயங்கரமான மழைங்க, ஃபர்தராக ரைட் ட்ரிப் பண்ணவே முடியல. 5:30 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீறி போனால் ஒரு 4 kilometers தான் ட்ரைவ் பண்ணியிருப்போம், சுத்தமாக ட்ரைவ் பண்ணவே முடியல. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதில் டாப் ராக்கில் பேக் எல்லாமே கழட்டி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 hours மேலே நின்றுருந்தோம். லக்கிலி கேமரா பேக் நினைலங்க, என்ன பார்த்தாலும் ரூம் சுத்தமாகவே கிடைக்கல. அண்ட் 12 kilometers கஞ்சிட்டு தான் ரூம் இருந்துச்சு. ரூம் வந்து சேரும்போது பார்த்திங்கன்னா time 3:00. அண்ட் கோப்ரோவும் பேட்டரி ஃபுல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து மார்னிங் வந்து 10:00 ஆச்சு. ஒன்று நீ போயிட்டு திரும்பியும் மொத்த பிளான்மே ட்ராப் தாங்க பண்ணுறோம். மாகியில் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா மழை வந்து பெஞ்சிட்டே தான் இருக்குது, சுத்தமாகவே வன்சிட்டு வந்து வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க. நிறைய ரோட் பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மொத்த பிளானும் ட்ராப் தான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே ரிட்டர்ன் தான் கிளம்புறோம். நாங்கள் நைட் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொச்சின் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அண்ட் வந்து சுத்தமாகவே முடியலங்க, எல்லா இடத்துலையுமே மழை பெய்யுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ வாங்க போகலாம். கோவாக்கு பிளான் பண்ணி கொச்சினுக்கு போய், கொச்சினுக்கும் போக முடியாமல் மலையில் திரும்பி இப்போ திரும்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். என்ன நேரம்டாங்க மாதிரி இருக்குது. மாகிலேயும் மழை வந்து உங்களுக்கு பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. மாகிலேயும் கேப் விடவே இல்லை. கேட்டு பார்க்கும்போது சரி ஓகே அப்படியே கொச்சின் போயிடலாம், கொச்சின் போயிட்டு நம்மளுக்கு அப்படியே ஒண்டர்லா இது போயிட்டு நாளைக்கு அப்படியே கிளம்பிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். சுத்தமாக மனசே இல்லை. அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் போகிற வழியிலேயே ஒரு 40 kilometers க்ராஸ் பண்ணியிருப்போம், அங்கேயும் மழை பிடிச்சிச்சு. அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 4 hours செம்ம ஃபிட்டாக போயிடுச்சுங்க.
சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்ல தெரியாமல் நைட்டு வந்து மலையில நினச்சிட்டு ஒரு ரூமில் போய் ஸ்டே பண்ணிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு இப்போ மார்னிங் கிளம்பிட்டோம். ப்ராப்பராக போயிருந்தால் மலையெல்லாம் வராமல் இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் எப்படியும் அப்புறம் மார்னிங்குள்ளே நம்ம ஒரு 650-700 kilometers க்ராஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நினச்சி பார்க்கவே இல்லை, கடைசியில் பார்த்தா சுற்றியும் முற்றியும் பாலக்காடு பக்கமே வந்துட்டோம். ஸோ ஃபைனலி பாலக்காடுலாம் தாண்டி பக்கத்தில் வந்துட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம டைடாக இருக்குங்க. ஸோ ஒரு குட்டியாக பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அண்ட் இப்போ எங்கேருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடுலேருந்து ஒரு 30 kilometers வந்துருப்போம்னு நினைக்கிறேன். வளையர் பக்கத்தில் இருக்கோம். அண்ட் இங்கே குட்டி ஃபால்ஸ் இருக்குது, நான் எப்படினாச்சும் வருவேன். ஸோ இன்றைக்கி அப்படியே ஒரு 1 hour பிரேக் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகிறதாங்க. ஸோ பேட்டரியும் லோ ஆகிடுச்சு. அண்ட் வீடியோ தவிர முடிச்சுக்கலாம், பிளான் பண்ணது ஒன்று நடத்து ஒன்றுங்க. சரி அதை பற்றி பேச வேணாம், அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ சேஃபாக இருங்க, சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.